ஹாய் வியூவர்ஸ், இது டிவிஎஸோட கேஷ் கவுண்டிங் மிஷின். நம்ம நிறைய கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அசசரிஸ் காம்போனன்ட் மானிட்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வீடியோஸ்ல இன்ஸ்டாகிராம்ல. அது இன்னைக்கு டேட்ல என்ன பாக்குறோம்னா கேஷ் கவுண்டிங் மிஷின். நிறைய பேர் கேஷ் கவுண்டிங் மிஷின் கேக்குறீங்க. கேஷ் கவுண்டிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் மினிமம் நம்ம கிட்ட 4500 ருபீஸ்ல ஸ்டாக் இருக்கு. இது பாத்தீங்கன்னா வந்து மல்டி நோட்ஸ், அதாவது வந்து 10 ருபீஸ், 20 ருபீஸ், 50, 100, 200 அது மாதிரி எல்லா கரன்சி நோட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டா கூட உங்களுக்கு அதனுடைய டெனாமினேஷனோட டிஸ்பிளேயோட காமிக்கக்கூடிய ஒரு மிஷின். இது பாத்தீங்கன்னா டிவிஎஸ் பிராண்டோடது, 1 இயர் டிவிஎஸ் வாரண்டியோட வருது. இது மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா CC453 Star+ கேஷ். கவுண்டிங் மிஷின் இது வந்து பாத்தீங்கன்னா நோட் ஃபேக்ட் டிரெக்ஷன் காமிச்சிடும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கேஷ் கவுண்டிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ் இல்லாம மற்ற கண்ட்ரியோட யூஎஸ் டாலர், யூரோ அதெல்லாம் வந்து கவுண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இதுல இருக்கு. இதுல செட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுல நிறைய மோட் ஆஃப் ஆப்ஷன் நிறைய இருக்கு. அது நீங்க வந்து கேட்லாக்ல பாத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா இப்போ வந்து மாடல் நம்பர் CC453 Star+. இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11,999, அதாவது 12,000 ரூபாய் ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. இது நம்ம கிட்ட லிமிடெட் குவான்டிட்டி அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு பல்க் குவான்டிட்டி வேணாலும் வில் கிவ் தி பெஸ்ட் பிரைஸ் குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் இல்லாம ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருவாங்க. இது ஆப்போசிட் சைட்ல நீங்க மாத்தி வைக்கிறீங்க அப்படின்னா கஸ்டமர் பாக்குறதுக்காக இந்த மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ கரன்சி வந்து போடுறோம். ஸோ 500, 200, 100, 50s and 20s and 10s. இப்போ இந்த நோட்டை மொத்தமா நீ இப்ப கவுண்டிங்ல மிஷின்ல கொடுக்கறதால கொடுத்துடலாம். ஒன் பிரச்சனை இல்ல. கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து எவ்வளவு நோட் இருக்கு அதனுடைய டெனாமினேஷன் என்னன்றத காமிச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து 500 ருபீஸ்ல 3 நோட்டு, அண்ட் பாத்தீங்கன்னா 200ல 2, 100 ருபீஸ்ல 5 நோட்டு, 50 ருபீஸ்ல 3 நோட்டு, 20 ருபீஸ்ல 1, 10 ரூபீஸ்ல 1. இந்த மாதிரி அதோட டெனாமினேஷனோட நீ பேங்க் கிட்ட செலான் ஃபில் அப் பண்றதுக்காகட்டும், இல்ல கஸ்டமர்ட்ட வாங்கும் போது அதை கவுண்ட் பண்ணி என்ன டெனாமினேஷன் பாக்குறதுக்காகட்டும் இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா மிக்சர் இப்போ கரன்சியாக போட்டால் கூட நமக்கு வந்து அது எக்ஸாக்டாக எவ்வளோ நோட்டு, மொத்த நோட்டு, எத்தனை நோட்டு இருக்குது, அதனுடைய கவுண்டிங், டோட்டல் வேல்யூ எல்லாமே அது காமிச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 500ல் ஒரு 3 நோட் மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா 1500 ருபீஸ். ஸோ இதில் இப்போ ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன்னா அதுவே ஆடன் ஆகிடும். அது ஆடன் ஆகி 1410 சரியா. இப்போ நான் 20 ருபீஸ் மறுபடியும் ஆடன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அது ஆடன் ஆகி அதனுடைய வேல்யூ வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸஸ் நம்மகிட்ட இருக்குது. ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். இது மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வந்து புது வரைகள் நின்றது காமிச்சிருவோம். ஆஃபர்ஸ் எல்லாமே இங்கே ரெகுலராக இருக்கும். நம்மகிட்ட டெபிட் கார்டு இஎம்ஐ, கிரெடிட் கார்டு இஎம்ஐ அவைலபிள் இருக்கு. டெஸ்க்டாப், லேப்டாப், பிரிண்டர், சிசிடிவி கேமரா, அசசரிஸ் இல்லாமல் இன்னும் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் நிறைய இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்கு. டெபிட் கார்டு இஎம்ஐ மூலமாக நீங்கள் வந்து லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஷாப்ஸி மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.